ஆ சார் சொல்லுங்கள் சார். ஃபினோ பேங்க்ன்ட்டு. ஆமாம் சார். சரி, நான் அப்போயே கால் பண்ணியிருந்தேன், அப்புறம் மறுபடியும் ரிட்டன் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இது காலையில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க, அதை கேட்டேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் இல்லை சார், இப்போ வந்து யூடியூப்பில் உங்கள் இதை கேட்டேன். சார். ஓகே, நல்லா புரிஞ்சுதா? நிறைய வீடியோ கேட்டிங்களா, ஒன்று மட்டும் கேட்டிங்களா? இல்லை, நான் ஒரு நாலஞ்சு வீடியோ கேட்டேங்க. ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு அதில் ஆல்ரெடி என்ன, புரிஞ்சது என்ன? ஆ சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கேபிள் இது கவர்மெண்ட் அரசு கேபிளா? அரசு கேபிள், ஒரு நாலு நெட்ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரி சரி சரி. அது போக ஃபைபர், பிஎஸ்என்எல் ஃபைபர் இன்டர்நெட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சூப்பர் சார். நம்ம சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு வந்து பேங்க் கிடையாதுங்க, ஓகே ஓகே. கொஞ்சம் வில்லேஜான ஏரியான்னு சூப்பர். வச்சுக்கோங்களேன். அது போக நான் பஞ்சாயத்தில் வார்டு மெம்பராக இருக்கேன். இப்போ எங்கள் பஞ்சாயத்துலேயே வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம், ஓகே அந்த ஓகே. மாதிரி பணம் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த ஏபிஎஸ் அந்த இது பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. ஓகே ஓகே. அதுக்கு தான் சரி, ஃபினோ இதோட அந்த ஐடி வாங்கலாமா, எப்படி என்ன இது காஸ்டியூம் ஆகுது, ஏன் நம்ம கமிஷன் எவ்வளோ கிடைக்கி அப்படின்னு கேட்கலாம். சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி வங்கி சார். ஓகே. நீங்கள் வீடியோ கேட்டதுலேயே ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன், ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வீடியோ, அதாவது ஃபுல் டவுட் கேட்குறவங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஓகே ஓகே, இல்லை இல்லை கேட்டேங்க, 40 செகண்டு, 20 நிமிஷம் அந்த மாதிரி கேட்குறதுல கேட்டு தான் இரு. ஆமாம், ஏன்னா நான் சில பேர் ஷார்ட்டாக மட்டும் கேட்பாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஃபினோவை பற்றி நெட்டில் போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணிடுவாங்க. அதான் இன்றைக்கி பாருங்கள், சேலம்லேருந்து ஒருத்தர் எங்கே போயிருக்காரு, தென்கொரியா போய் ஒர்க் பண்ணுறாரு சயின்டிஸ்டாக. ஓகே அவர் பேசினதே போட்டிருக்கோம் பாருங்க. அவர் எனக்கு சரி. கால் பண்ணார், எங்கேருந்து, ஃபாரின்ல இருந்து, தென்கொரியாவில இருந்து கால் பண்ணார். ஓகே ஓகே. சார் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு சார், எனக்கு இது கொஞ்சம் பாதுகாப்பானதாகவும் இருக்கு. இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே. அவருக்கு வந்து நான் தான் ஷாப் வச்சு கொடுத்தேன். அவரு வந்து இந்த மாதிரி இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதான் சார் சொல்லியிருக்கேன். எனக்கு டீட்டெயில் சொல்லுங்கன்னாரு. அவரு கொஞ்சம் கால்ஸ் கட் ஆனதுனால சரியான டீட்டெயில் அவருக்கு சொல்ல முடியல, சொன்ன வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே பட் சார். அவரே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் பார்த்துட்டு நெட்டில், அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட, சார் நான் நெட்டில் போய் எல்லாமே சர்ச் பண்ணிட்டேன், ஓகே ஃபினோ பேமெண்ட் பேங்க் பற்றியில எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது, எப்படி பண்ணணும், எப்படி எல்லாம் நமக்கு இன்கம் வரும், அதை பற்றி ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்கன்னு தான் கேட்டார். அதனால வந்து அந்த சரி. மாதிரியும் இருக்காங்க. நான் அதுதான் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் கிளியர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை பண்ணுவேன் நான். இல்லை, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் வந்து டவுட் வந்து பெருசாக இல்லைங்க. நம்ம வந்து அந்த டிவைஸ் இருந்தன, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இது இருந்ததுன்னா ஐடி வாங்கினோமா வித்ட்ரா பண்ணி கொடுத்துடலாம், நம்ம கையிலேருந்து பண்ணி கொடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து நம்ம என்கிட்ட வந்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் தான் இருக்குது, இதுக்கு ஓகே ஏதாவது தனியாக கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? சார், இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷனை பொறுத்து தான் சார் கரண்ட் அக்கௌண்ட் வேணுமா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணுமான்னு முடிவு பண்ண முடியும். ஓகே ஓகே ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு 5 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், ஓகே. அதுவே ஒரு 100 கிலோ எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் பைக் வேணும், ஒரு பைக்கு. 200 கிலோவாக இருந்தால் காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், அதுவே ஒரு டன்னுன்னா நம்மளால டாடா ஏசி வேணும், இல்லைனா வந்து வேற அடுத்த வாகனத்துக்கு தான் நம்ம வேற போகணும். அது ஸோ நம்ம இதுதான் நீங்க சொல்றது நீங்க, எப்படின்னா அதிக அதிக பண்ண பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆமாம், மாத்திக்கலாம் கவர்மெண்ட் என்ன அப்படிங்கிறீங்க. சொல்லுது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது என்ன, ஒரு கஸ்டமருக்கு தான் சம்பாதிக்கிற வருமானத்தை 5 லட்ச ரூபா சேவ் வரைக்கும் பண்ணி கொண்டு வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வங்கியில் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க, அதுதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கவுண்ட். அது வரைக்கும் நாங்கள் கேட்கல, ஏன்னா 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவரை ஏழையாக தான் பார்க்குது கவர்மெண்ட், சரிங்களா? நீங்க 5 லட்ச ரூபா தாராளமா யாரையும் கேட்க தேவையில்ல அக்கௌண்ட்ல பணம் வச்சுக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓகே வாங்கி நீங்க சார். சாப்பிட்டுக்கலாம், கவர்மெண்ட் வந்து உங்களை ஏழையா தான் பாக்குது. ஓகே ஓகே. ஆனா என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு மேலேயும் உங்களுடைய வருமானம் வருதா, இல்ல அதுக்கு மேல டேர்ன் ஓவர் ஆகுதா உங்க வங்கியில? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க, அதுக்கு பேரு இன்கம் டேக்ஸ், ஓகேங்களா? நீங்க நம்ம சம்பாதிக்கிறது கிட்ட நீங்க எவ்வளவு அதான் இன்கம் சம்பாதிக்கிறீங்க, நம்மளுக்கு எவ்வளவு வருதோ அது டாக்ஸ் கட்டணும். அதுக்கு தான் டேக்ஸ் கட்டுறீங்க. நீங்க வந்து ஓகே. சார் என் அக்கௌண்ட்ல வந்து 20 லட்ச ரூபா போயிடுச்சு சார், அதுக்கு நான் டேக்ஸ் கட்டணுமானா? தேவையில்லை. ஆனா கவர்மெண்ட் என்ன கேக்குது, ஐயா உன்னை நான் 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் வச்சுக்க சொன்னேன், ஆனா 20 லட்சம் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு காரணத்தை சொல்லியா? நீங்க வந்து பணம் டேக்ஸ் எல்லாம் கட்ட வேணாம்னு தான் சொல்லுது. என்னயா பண்ணன, 20 லட்சம் பணம் எப்படியா உள்ள வந்தது, என்ன பண்ணீங்க, அதுக்கான காரணம் மட்டும் சொல்லுங்க. சார் இல்ல சார், நான் வந்து ஒரு சிறு தொழில்ல ஆயில் கடை வச்சிருக்கிறேன்,
நான் வந்து ஒரு மரச்செக்கு வச்சிருக்கிறேன், அதுல எண்ணெய் ஆட்டி விற்பேன். அதுல எனக்கு வந்து நான் இந்த இதை வாங்கி வித்துட்டு சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வருமானம் அவ்வளவு கிடையாது. மெட்டீரியல் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடலை வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன்னா, அப்புறம் அது ஆட்டு கூலி கரண்ட் பில்லு இதெல்லாம் போக எனக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணினதுல எனக்கு வந்து ஒரு 1,500 ரூபாய் கிடைக்கும் லாபம். அப்போ 10,000 ரூபாய்க்கு 1,500 ரூபாய்னா அப்போ 1,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 15,000 ரூபாய் கிடைக்கும். பதினஞ்சாயிரம் இதை தான் காட்ட சொல்லுது. இதை கூட நீங்க ஓகே நீங்க காட்டுறீங்களோ இல்லையா, என்ன பண்றீங்க, எப்படி ஓகே அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது, இதுதான் கேட்கும். ஆனால் எக்ஸப்ட் நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா பிசினஸ் அக்கௌண்ட்னு பேர். சரிங்க சரிங்க. பிசினஸ் அக்கௌண்ட்க்கு வந்து கணக்கு காட்ட தேவையில்லை. அப்ப யார் சார் அந்த கணக்கு? அப்ப அதுல மட்டும் நான் 40 லட்சம் பண்ணா கணக்கு யார் சார் காட்டுவோம்னா பேங்க் காட்டிக்கொள்ளும். நீங்க செய்ய வேண்டிய வேலைய பேங்கே பேங்கே என்ன செஞ்சு பண்ணும்னா, ஆடிட்டர் வச்சு ஐயா ராமசாமி என்பவர் என்னிடம் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறார், அது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அல்ல, அது ஒரு கரண்ட் அக்கௌண்ட். அந்த கரண்ட் அக்கௌண்ட் அவர் எதுக்கு வாங்கியிருக்காருன்னா, தன்னுடைய கடையில வந்து பேக் வியாபாரம் பண்ணுகிறார், பேக் 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 இருக்கு இல்லையா, ஸ்கூல் பேக் செப்பல் இதெல்லாம் வியாபாரம் செய்கிறார். அவர் மல்டி வியாபாரம் செய்யறதுனால அவருடைய வருமானம் வந்து வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகிறது. ஓகே சார். அப்ப 10 லட்சம் ரூபாய் போகும்போது அவருக்கான செலவுகள் 6 லட்சம் ரூபாய் ஆகிவிடுகிறது. ஆக அவருடைய வருமானம் 4 லட்சம் ரூபாய். ஆகையால் அவர் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆகையால் இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல அவர் வந்து 40 லட்சம் 50 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணுவதனால நீங்க கேட்க தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட பேங்க் தன்னுடைய ஆடிட்டரை வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் செய்து விடும். ஓகே சார். சோ இந்த கரண்ட் அக்கௌண்ட பேங்கே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி தரதுக்காக நீங்க வருஷத்துல ஒரு 2,000 ரூபாய் உங்களுக்கு கட்டுவீங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன கேக்குது, பேங்க் என்ன கேக்குதுன்னா, எனக்கு ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஓகே ஓகே. ஒரு ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா, இப்ப 5,000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற கரண்ட் அக்கௌண்ட் எல்லாம் வந்து இந்தியன் பேங்க்ல இருக்கு. அது தேவை. உங்க தேவை எவ்வளவோ, இப்ப உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நாளைக்கு உங்க ஊர் மக்கள் நல்ல வில்ல நல்ல எனக்கு நல்ல என் மேல மக்கள் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார், என்கிட்ட நிறைய பேர் பணம் எடுப்பாங்க, எல்லாரும் ரேக வச்சு எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா பணம் வந்து வெளியே டெலிவரி பண்றீங்க. 5 லட்சம் ரூபா உங்க வேலெட்ல ஏறுது, அதை உங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்தி எடுக்கிறீங்க. ஓகே சார். அப்படிங்கும் போது பணம் உங்களுக்கு கூடுதலா எக்ஸ்பென்சஸ் ஆகும் போது இவர் இதனால இவ்வளவு கூடுதல் எக்ஸ்பென்சஸ் ஆகுறதுக்கு காரணம் இதுதான். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, இது கரண்ட் அக்கௌண்ட் நாங்க தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க எந்த வங்கியில கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அந்த வங்கி ஏற்றுக்கொள்ளும். ஓகே ஓகே சார். இதுதான் கரண்ட் அக்கௌண்டோட விளக்கம். ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கரண்ட் அக்கௌண்ட் பார்த்து 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 பயந்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பெரிய தப்பு அது. அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நீங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் இனி அக்கௌண்ட்ல கொண்டு வாங்க. அதுக்குதான் உங்க அக்கௌண்ட்ல எல்லா அக்கௌண்ட்லயுமே பேன் கார்டு இணைக்கப்படுகிறது. இது நிறைய பேருக்கு தெரியல, நம்ம தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க பணத்தை பாதுகாப்பா சேமிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வங்கி தான். வேற எல்லா சேமிக்க முடியுமா? வேற யார்ட்டோ காசு திரும்ப வாங்கவே முடியாது. முடியாது முடியாது முடியாது. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது 1974 ஆத்தூர்ல ஸ்ரீதரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. ஓகே சார். சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல ஸ்ரீதரன் அப்படின்னு இருந்தாரு. இன்னைக்கும் அது கேசவன் ஸ்ரீதரன் கேசவன் தியேட்டரா மாறி தியேட்டர் இருக்குது. அதாவது கேசவாலு நாயுடு தெரு அப்படின்னு வந்து ஒரு தெருவே இருக்குது ஆத்தூர்ல. முதன் முதல்ல சேலம் மாவட்டத்துல சேலத்துல இருந்து சென்னை போகும்போது அதுதான் மெயின் பைபாஸ்ல இருக்குது அந்த ரோடு, அந்த வீடு, அந்த சாரி அந்த அந்த ஊரு. அது வந்து இன்னைக்கு நல்ல மிகப்பெரும் சிட்டியா இருக்குது. சேலத்துக்கு அடுத்து ஆத்தூர் தான் சிட்டியா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஊர் உருவாகிற டைம்ல அங்க வந்து அந்த ஊர்ல வந்து ஒருத்தர், அதாவது இலங்கையில இருந்து வந்து ஒருத்தர் பெரிய அரண்மனை கட்டிருக்காரு. அந்த அரண்மனை இன்னும் இருக்குதுங்க. ஓகே ஓகே. அந்த அரண்மனை கட்டினவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த அரண்மனைக்கு எதிர்மனை யாராவது இங்க கட்ட முடியுமா, யாராவது உண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டாரு வெளியே கேட்ல. அதான் அந்த வழியா குதிரையில போன சேலம் மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணிட்டாரு, அப்பெல்லாம் ஆங்கிலேயர்கள் தானே, ஆமாமா, நம்மளை எதிர்த்து இப்படி ஒரு வேலை செய்யறாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பில்டிங் ஃபுல்லா கவர்மெண்ட் ஜப்தி பண்ணிடுச்சு.
ஓகே ஓகே ஜப்தி பண்ணிட்டு நீ இங்க கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி ஜப்தி பண்ணதுனால அந்த பில்டிங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏலத்துல விட்டுட்டாங்க. அதான் அன்று ஏலத்தில் விடும்போது எடுத்தவர் பெயர் தான் ஸ்ரீதரன், ஓ அவருடைய மகன் ஓகே பெயர் தான் கேசவன். கேசவன் ஸ்ரீதரன் இறந்ததுக்கு அப்புறமா அங்க ஆத்தூர் சென்டர் சிட்டில இன்னைக்குமே 5 ஏக்கர் நிலம், பெரிய அரண்மனை, கிட்டத்தட்ட ஒரு சரி 200 கடைகள், விஷ்ணு பிரியா திருமண மண்டபம் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் அவங்க தான். சரிங்க சார் சரிங்க அவன் ஸ்ரீதரன் இறந்துட்டாரு, கேசவாலி நாயுடு அதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீதரன் பேர்லயே வந்து கேசவன் கேசவாலி நாயுடு என்ன பண்ணாருன்னா சரிங்க 12 பஸ் வாங்கி ஓட்டுனாரு. ஓகே ஓகே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, பிரதமரா இருந்தவங்க நம்ம இந்திரா காந்தி. ஓகே ஓகே அப்ப சொத்து அதாவது என்னமோ ஒரு சட்டம் போட்டாங்க அவங்க, 20 அம்ச திட்டம் போட்டு அதிகமான சொத்து வச்சிருக்க கூடாது யாரும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. ஆமா அப்ப என்ன பண்ணினாரு அப்படின்னா கேசவாலு நாயுடு என்ன பண்ணார்னா ஸ்ரீதரனுங்கிற பேர்ல 12 பஸ் ஓடுச்சு. அதான் நல்ல பெரிய பணக்காரங்க. சரி, அவங்க பேர்ல 12 பஸ் இருந்தா கவர்மெண்ட் ஜப்தி பண்ணிடும். அப்ப கணக்கு பிள்ளையா இருந்தவர் தான் ரமணி. ஓகே கணக்கு பிள்ளையா ரமணி இருக்கிறாரு, ரமணி பேர்ல 2 பஸ்ஸை எழுதி வைப்போம், அப்புறமா இந்த சட்டம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சாரு. அதான் அந்த சட்டங்கள் மறுபடியும் அடுத்த தேர்தலில் இந்திரா காந்தி தோத்து போயிட்டாங்க, அதனால அந்த சட்டம் ரிமூவ் ஆயிடுச்சு. அதான் ஆனாலும் திரு ரமணி அவர்கள் அந்த 2 பஸ்ஸை தரவில்லை. அதான் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாரு, ஐயா உங்க அப்பா காலத்திலிருந்து ஸ்ரீதரன் காலத்திலிருந்து உங்களுக்காக உழைச்சிருக்கேன் தானே, அதான் எங்க பேர்ல எழுதி வச்சது எழுதி வச்சதா இருக்கட்டும், இதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அன்று அந்த 2 பஸ் வாங்கியவர் இன்று 25 பஸ் ஓடுது, அந்த பஸ்ஸின் பெயர் ரமணி. ஓகே ஓகே சேலம் டு கள்ளக்குறிச்சி, சேலம் டு ஈரோடு, கோயம்புத்தூர், நான் இன்னும் எத்தனை பஸ் அதான் ஓடுதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நார்மலா கேள்விப்பட்டது 25 பஸ் சரிங்களா. சோ இப்படி வாழ்ந்தவர் பின்னாடி அவர்கிட்ட இருந்து அவங்களால வாங்க முடியல சார் அந்த 2 பஸ்ஸை. இதுவே வங்கியில் பணம் போட்டிருந்தால் அது தருமா தராதா, இதுதான் என்னுடைய கொஸ்டின். இதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னேன். அதான் இல்ல, நீங்க ஒரு வீடியோல சொல்லிருப்பீங்க. இப்ப வந்து நம்ம வெளியில வந்து பணம் கொடுத்தா அது நம்ம கேக்குறப்ப அது வாங்க எடுக்கவோ வாங்கவோ முடியாது, அவங்க கிட்ட வட்டி கொடுக்கறது. பேங்க்ல இருந்தா நீங்க 1 கோடி ரூபாய் இருந்தாலும் அங்க போய் நின்னா கேஷ் வித்ட்ரா பண்ணி தான் கொடுத்தா ஆகணும். அதுக்கு பேர் தான் சார் வங்கி சரிங்களா. அதான் வங்கி உங்களை இது வரைக்கும், இன்னும் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன், எந்த வங்கியாவது இது வரைக்கும் யாரையாவது ஏமாத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல 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 சார், ஏன்னா மக்கள் கூட நிறைய லோன் வாங்கிட்டு ஓடுவாங்க, ஏமாத்திருக்காங்க, வராக்கடன் சொல்லிட்டு வங்கி நிறைய நஷ்டமா இருக்குது. சில வங்கிகள் வந்து மூடி இருக்காங்க. மூடி இருக்காங்க மீன்ஸ் அதாவது வங்கி ஆரம்பிக்கும் போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா 1000 கோடி ரூபா டெபாசிட் வாங்கிக்கும். வங்கியை வந்து நீங்க அதிகமான கடன்களை கொடுத்து வராக்கடன் ஆகி உங்க வங்கி நடத்த முடியாத சூழல் வந்துருச்சுன்னா அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா 1000 கோடி ரூபாய் எடுத்து இருக்கிற அக்கௌண்ட் ஹோல்டருக்கு எல்லாம் பணத்தை செட்டில் பண்ணிட்டு, ஓகே தம்பி நீங்க வங்கி நடத்துறது போதும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வங்கி இன்று இந்தியன் வங்கியோடு இணைக்கப்படுகிறது என்ற பெயரில் வங்கி மூடப்படும். அதான் இப்ப இதில் நிறைய பேங்க் வந்து இணைச்சுக்கிறாங்களா சார்? இணைப்பு என்ற பெயரில் அதுக்கு பேர் மூடு விழா சரிங்களா. அதான் ஆனால் அதில் உள்ள ஒரு கஸ்டமர் கூட ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் கூட பாதிக்கப்பட மாட்டாங்க. அதுக்கு காரணம் வங்கி ஆரம்பிக்கணும்னாவே நீங்க நேரடியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் டெபாசிட் கட்டாம அப்ரூவ் வாங்காம வங்கி ஆரம்பிக்கவே முடியாது. அது மட்டும் கிடையாது, நீங்க வங்கி ஆரம்பிச்சுட்டு கொள்ள வெட்டி மக்கள்கிட்ட வசூல் பண்ணிடலாம் அப்படின்னு கனவு கூட காண முடியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லிருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கணும். தெரிஞ்சிருக்கு. வங்கி ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா இதுவும் இதுக்கும் உங்களுக்கு ஒரு இது இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். 1954 வட்டி கடைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய உடைமைகள் எல்லாம் வச்சு மீட்க முடியாம வட்டி மேல வட்டி போட்டு உடைமைகள் இருந்து சாப்பாடு கூட இல்லாம நிறைய பேர் இறக்க நேரிட்டுது. இதை பார்த்து அன்று இருந்த ஜவஹர்லால் நேரு வட்டி கடையெல்லாம் ஒழிச்சிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஷேர் கொடுத்து இன்று இருக்கக்கூடிய ஸ்டேட் வங்கியான ஸ்டேட் வங்கி என்ன பண்ணாருன்னா ஒரு ஷேரை கொடுத்து இது ஒரு தனி அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பை நிறுவி இந்த அமைப்பின் கீழே நீங்க செயல்படுங்க, மக்கள் வந்து யாராவது பணம் தன்னுடைய பணத்தை சேமிக்க விரும்புறாங்கன்னா வங்கியில போட்டுக்கலாம், அதே மாதிரி தன்னுடைய பொருள் அடமானம் வைப்பதாக இருந்தால் சரிங்க அந்த பொருள் கோல்டுங்கிற ஒண்ணை கொண்டு வந்து அடமானம் வைத்துக் கொள்ளலாம்.
பொருள் பாத்திரம் இதெல்லாம் இப்போ எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் பாத்திரத்தெல்லாம் அடமானம் வச்சுட்டுனா எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் நானு? ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்க, இந்த பாத்திரம் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் அடமானம் வைக்கிறது தவிர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அன்று அந்த சட்டத்தை நீக்கினாரு. நீக்கிட்டு அந்த அன்று இருந்த வட்டி கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த வங்கியா நிறுவனாங்க. அந்த வங்கி தான் இன்று வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறது. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இன்னை வரைக்கும் செயல்படுது. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, வங்கிகள் நிறைய தேவைப்படுறதுனால நிறைய நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு வங்கி லைசன்ஸ் கொடுங்க நாங்களும் செய்யறோம். இப்ப எப்படி பிஎஸ்என்எல் இருக்கும்போது ஏர்டெல்லு வோடாஃபோன் எல்லாம் வந்ததோ நாங்களும் செய்யறோம், பிரைவேட்டும் செய்யறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ் இருக்கும்போது பிரைவேட் பஸ் இருக்கு இல்லையா, ஆமா அதே ஆமா மாதிரி நாங்களும் செய்யறேன்னு பிரைவேட் நிறுவனங்கள் உள்ள வந்தப்பதான் சொன்னிச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நீங்க வந்து வங்கி ஆமா நடத்துங்க அதெல்லாம் தப்பு கிடையாது, ஓகே நாங்க போடுற ரூல்ஸுக்குள்ளதான் நீங்க இருக்கணும். ஆ நீங்க அது மீறி நடந்தீங்கன்னா எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் போது நாங்க அமௌண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு உங்க வங்கியை மூடுவதற்கு எங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, ஓகே ஓகே அரசாங்கம் எங்களுக்கு உரிமை வழங்கி இருக்குதுன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னிச்சு. ஆக எல்லா வங்கிகளுக்கும் அப்பா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சரிங்க சார். உங்களால அதுகிட்ட இருந்து தப்பவே முடியாது. நீங்க என்ன இப்ப ஒரு ஃபினோ வங்கியை கூட இருக்குதுன்னா ஃபினோ வங்கி எவ்வளவு டேன் ஓவர் பண்ணுதுன்னு அன்னன்னைக்கு கணக்கு பார்க்கும். ஃபினோ வங்கி வேலட்லயே பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ற ரீட்டைலர் வேலட்லயே ரெண்டு பக்கம் பேலன்ஸ் ஓடும், ரைட்ல ஒன்னு லெப்ட்ல ஒன்னு ஓடிட்டு இருக்கும். ஓகே சார் சோ ஓகே ரைட்ல ஓடுற பேலன்ஸ் தான் உங்களுக்கு, லெப்ட்ல ஓடுற அப்ராச்சிமெண்ட் பேலன்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது. ஏதேனும் நஷ்டம் ஏற்படும் போது தெரிஞ்சதுன்னா உடனடியா வந்து டேக் ஓவர் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே அது போல சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் இது எஸ் பேங்க்னு ஒரு வங்கியை வந்து ஒரு 10 நாள் லாக் பண்ணி செக் பண்ணாங்க, உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கு பார்த்துருக்கீங்க. சார். தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தம்பிகளா என்னப்பா 10,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் கொடுத்துருக்கீங்க வசூல் பண்ணல, அப்ப என்ன உள்நோக்கத்தோட செயல்படுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு கடன் வசூல் பண்ணாம அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு வங்கியை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன ரீசன் இது, எப்படி வங்கி நஷ்டத்துக்கு போணுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய குறுக்கு விசாரணை பண்ணி அப்புறம் வந்து சரி இந்த ஒரு முறை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாங்க சப்போர்ட் பண்றோம், இதை வச்சு கரெக்டா பண்ணிக்கங்க, அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த வங்கி இந்த வங்கியோட இணைக்கப்படும் என்ற பெயர் வைக்கப்படும் மறந்துடாதீங்கன்னு சொல்லி தான் போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம சைடு பாத்தீங்கன்னா இந்த எஸ் பேங்க் எல்லாம் வந்து லோன் கொடுத்துருக்காங்க. இந்த குழு லோனு இந்த மாதிரி எஸ் பேங்க் எல்லாம் லோன் சார் அவங்க குழு கொடுத்துருக்காங்க. லோன் கொடுத்ததுல இழப்பு ஏற்படல. ரிசர்வ் வங்கி இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன தகவல் என்னன்னா குழுவுக்கு லோன் கொடுத்ததுல அவங்களுக்கு இழப்பு வரல, ஓகே பெரிய ஓகே பெரிய ஓ நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கில் தனிப்பட்ட கொடுத்ததுல தான் முறையில். இழப்பு. ஓகே ஓகே சார் ஓகே சார் அதனாலதான் வந்து இப்போ இப்போ கூட சமீபத்துல வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு, சரிங்க வங்கிகள் சார். லோன் கொடுக்கும்போது தகுந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு லோன் கொடுத்தால், லோன் கட்டவில்லை என்றால் நீங்க சொத்துக்களை பறிமுதல் செய்து லோனை தீர்த்து கொள்ளலாம் சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே அதனால இனி லோன் கொடுக்கக்கூடிய வங்கிகள் யாரும் சாதாரணமாக அதாவது ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போட்டார்னு லோன் கொடுக்க கூடாது, தகுந்த அரசாங்க ஆதாரங்களோட தான் லோன் கொடுக்கணும். நீங்க நிலத்தின் பேர்லயோ அல்லது நகையின் மேலேயோ தகுந்த அரசாங்க அதாவது ஆதாரம் இருக்கணும் கண்டிப்பா. ஆமாம் ஸ்டேட் டாக்குமெண்ட் அவங்களுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வேணும். லோன் கட்ட கொட்டாமல் போயிட்டா அவங்களோட அவங்க வச்சு அந்த கம்பெனி வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை எடுத்து நீங்கள் அந்த கடனை அதாவது அடித்துக் கொள்ளலாம். இப்போ விஜய் மல்லையா ஏமாத்திட்டு ஓடினார் இல்லையா, இப்போ இருந்தாலும் பாருங்க அந்த சட்டம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ விஜய் மல்லையா சொத்துக்கள்லாம் லாக் பண்ணியிருக்காங்க, ஆமாம் நிறைய அவரோட தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்த சொத்துக்கள்லாம் லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? அதான் சார் அதனால தப்பிக்க முடியாது, இந்திய பிரஜைக்கு தான் லோன் கொடுக்கணும், இந்தியாவில் பிறந்த இந்திய பிரஜைக்கு தான் லோன் கொடுக்கணும். லோன் வாங்கும் பிரஜைக்கு தேவையான அளவு வந்து சொத்துக்கள் மீது நீங்க கொடுக்கும்போது அவர் கடன் கட்ட தவறினால் அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணி நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய வங்கிகள் வாங்கிய கடனை மக்கள் கட்டாததுனா மக்களோ அல்லது வங்கி பெரிய நிறுவனங்களோ யாரோ ஒருத்தர் கட்டாததுனால என்னாச்சுன்னா அந்த வங்கிகள் மூடப்படிய நிலைமைக்கு போயிடுச்சு. நீங்க போன வருஷம் கூட பார்த்திருப்பீங்களே மொத்தம் 3 வங்கி வந்து வேறொரு வங்கியுடன் இணைக்கப்பட்டது, படிச்சிருப்பீங்க. இருக்கு இருக்கு இருக்குங்க. இது வந்து பரோடா பேங்க்கோட வந்து ஒரு ரெண்டு பேங்க் இணைச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேங்க் காரணம் பேங்க் அதுதான், மக்களுக்கு இருக்கிறாங்க. ஏன் இணைக்கிறாங்க இதோட ஏன் அதை இணைக்கிறாங்க அப்படின்னு புரியாது, இந்த இதுதான் காரணம். சரிங்களா? அதான் சார் அதான் அதுதான் இதுதான் வந்து நடக்கிறது. அதனால இப்போ வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மத்திய அரசாங்கம் இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லா வசதிகளும் மக்களுக்கு ஒரு 500 பேர் இருந்தா ஒரு மளிகை கடை இருக்குது, ஒரு 100 பேர் இருந்தா ஒரு முடி வெட்டுற கடை இருக்குது, ஆமா சார் ஒரு ஆமா 1,000 பேர் இருந்தா ஒரு பெரிய ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, ஒரு பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லா ஷாப்ஸுமே அவங்களுக்கு கிடைக்குது.
ஆமா சார், ஆமா. ஆனால் ஒரு வங்கி கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கல. இல்ல இல்ல அப்போ ஒரு லோன் கிடைக்குதா? சாதாரணமா ஒருத்தர் லோன் வாங்கணும்னா ஒரு வங்கி அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு அந்த சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் வாங்கி ஒரு லோன் வாங்குறதுக்குள்ள 1 மாசம் 2 மாசம் ஆகி அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆமா சார், அப்போ ஆமா சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு லோன் கிடைக்காம போகுதுன்னு சொல்லிட்டு தான் ஆமா இதுக்கு ஒரு தீர்வு காணும் வகையில என்ன பண்ணாங்கன்னா, ஏன் எந்த விஷயங்கள் எல்லாம் 2000 பேருக்கு ஒண்ணு போய் சேர்ந்திருக்குதுன்னு பார்த்தாங்க. ஓகே இப்ப ஓகே எந்த விஷயம் போய் சேர்ந்திருக்குது? ஒரு மளிகை கடைக்கு வந்து கவர்மெண்ட் பெரிய பெரிய இப்ப நீங்க ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்க தேவையில்ல. ஆமா ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை வைக்க வாங்கவே தேவையில்லை, நீங்க பெட்டி கடை மாதிரி தாராளமா ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா. ஆமா அதுக்கு தேவையில்லைங்க. அந்த அதிக தேவையை கட் பண்ணதுனால. பிஏ காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆமா குறிப்பிட்ட ஆமா லெவலுக்கு மேலே போகும்போது கண்டிப்பா சர்டிபிகேட் வாங்கி சார், தான் ஆமா ஆகும். ஆமா ஆமா. இல்ல சார், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் டவுன்ல தான் இருக்குது, கிராமத்துக்கு எங்க வருது? இல்ல இல்ல நான் அதான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிட்டா அந்த ஆமா. கவர்மெண்டோட இது வாங்கி தான் ஆகணும். இப்ப இதுல என்ன பண்ணிட்டாங்க, சரி இப்ப இந்த சௌரியங்கள் எல்லாமே 2000 பேருக்கு ஒண்ணு கிடைக்கும் போது, அதான் 500 பேருக்கு ஒரு மளிகை கடையே இருக்கும்போது, நம்ம ஒரு 2000 பேருக்கு ஒரு வங்கியை கொண்டு போகணும், வங்கி சேவையை நிறுவனம் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுதான் அந்த பேமெண்ட் பேங்க். ஓகே ஒரு ஓகே பேமெண்ட் வங்கி 5 வருஷம் சரியான நிலைமையில் இயங்கினால் அந்த 6வது வருடம் ஷெட்யூல்டு வங்கியாக மாறும். பேமெண்ட் வங்கிக்கு ஆரம்பத்தில் லோன் கொடுக்கிற உரிமை மட்டும் கிடையாது. அதான் இப்ப ஃபினோ வங்கி வந்து 6வது வருடத்தில் அடியெடுத்து வைத்து ஷெட்யூல்டு சரி வங்கியாக மாறி பிசினஸ் அதான் லோன் பர்சனல் லோன் ஆகியவை தரக்கூடிய இடத்தில் உள்ளது. ஓகே ஓகே ஆக நீங்க ஒரு வங்கி முதலாளி, நீங்கள் ஒரு வங்கி மேனேஜர், அதான் உங்களுடைய படிப்பு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தரம் உயர்த்தி உங்களை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் ஒரு வருமானத்தை கொடுக்குது. நீங்க 50,000 சம்பாதிக்கலாம், 1 லட்சமும் சம்பாதிக்கலாம், ஒரு ரூபா கூட நஷ்டம் கிடையாது. ஓகே சார் ஓகே. இல்ல வங்கி நீங்க தொழிலில் நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் நீங்கள் லோன் கொடுத்து மாட்டினால் மட்டும்தான் நஷ்டம் ஏற்படும். ஆமா சார் ஆமா. நீங்கள் லோன் கொடுக்க போவதில்லை. இல்ல நான் லோன் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் போறேன். எப்படி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும்? வருவதெல்லாம் லாபம் மட்டுமே. லாபம் ஆமா நீங்கள் உழைப்பு குறைவாக உழைத்தால் லாபம் குறைவாக வருமே ஒழிய நஷ்டம் வராது. ஓகே ஓகே அதனால பயப்படாம இந்த பிசினஸ் எடுத்து செய்யலாம். நீங்க பெரிய ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் போட வேணாம், ஆரம்பத்தில் சின்னூண்டு பேக்கேஜ் 3000 கொடுங்க. ஒரு மந்திரா டிவைஸ் தரோம், ஒரு ஐடி தரோம், கூடவே உங்களுக்கு ஓகே வில்லேஜ் ஏடிஎம்னு ஒரு ஐடி தரோம், ரீசார்ஜ் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். கூடவே ஓகே சார் 1000 ரூபாய்க்கு 30 ரூபா கமிஷன் தரோம். இந்த காலத்துல ரீசார்ஜ் பண்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாவே ஒரு 599 போடுறாரு ஒருத்தர். ஆமாம் இப்ப ரெண்டு வந்து பேருக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னாவே 1000 ரூபா ஓடிடுது. ஆமாம் சார் இப்ப ஆமாம் சார் 4 பேருக்கு பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு 30 30 60 ரூபா கமிஷன் கிடைச்சிடும். 60 ரூபா வந்துடும். ஒரு இபி பில் கட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கிடைக்கும், ஒரு பாஸ்டேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு உங்க கேபிள் தொழிலோட இப்ப போறீங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க. தம்பி வந்திருக்காருப்பா, உங்க பேர் சார்? இல்ல உங்க உங்க நேம் சொல்லுங்களேன். என் பேர் தமிழ் செல்வன். தமிழ் செல்வன். தமிழ் செல்வன் வந்திருக்காரு, கேபிள் காசு கொடுத்துருங்க. தம்பி அப்படியே வீட்டில் எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு ரீசார்ஜ் போட்டு போயிடுப்பா, 599 2 599 போட்டு போயிடுப்பாம்பாங்க. ஆமாம் உங்களுக்கு வருமானம் எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு 30 ரூபா, அப்போ 99 200 ரூபா, 1200 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆமாம் 36 ரூபாய் அந்த இடத்துல உங்களுக்கு சேர்த்து வருமானம் கிடைக்கும். ஆமாம் சார். நான் வந்து எப்படிங்கன்னா ரன்னிங்லேயே இருப்பேங்க. அதை தான் சொல்கிறேன் நான், உங்கள் ரன்னிங்கோட சேர்ந்த தொழில் தான். 12 கிராமம் வந்து சுற்றியுமே நான் சுற்றிட்டே இருப்பேன். அது ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு டைமில் அங்கே தான் இருப்பேன் சார், உங்களுடைய வருமானம் 50,000 ரூபா தொட்டுடும் சார். அப்படியே விளையாட்டுத்தனமாக செய்யலாம் சார். நீங்கள் அக்கா கரண்ட் ஓகே. பில்லு கட்டியாச்சாக்கா? இல்லத்தை கண்ணு கட்டி விட்டுறியா? கட்டி விட்டுறேங்க. கொடுக்கா எவ்வளோ வருது? 1000 ரூபா வருது. ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுங்க, அவ்வளோதான். இந்தாப்பா கட்டிட்டு போயிடுப்பா, முடிஞ்சு போச்சு. அப்படியே ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, 2000 1000 ரூபாய் அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஆமாம் சார் ஆமாம் அப்படியே போகிற போக்கில் உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை சார். கிடையாது. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் இருப்பாங்க வீட்டிலலாம், ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வந்து எளிமையாக நீங்கள் ஓப்பன் பண்ணி தரலாம். ஓகே சார் ஓகே. தம்பிக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர சொல்றாங்க கண்ணு. அது வேற, நான் வேலையை லீவ் போட்டு இந்தியன் பேங்க் போக வேண்டியதா இருக்குது, அங்க போய் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அது எப்போ வரும்னு தெரியல. அவங்க நாளைக்கே வாதியார் கரண்ட் அக்கௌண்ட் இது சேவிங்ஸ் அக்கௌண்ட் கேட்கறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவ்வளவுதானக்கா, நான் தரேங்க. 10 நிமிஷத்துல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு வீட்லயே கொடுத்துட்டு வரலாம். அதான் வீட்டிற்கு சென்று செயல்படும் நடமாடும் வங்கியா செயல்படும் வங்கி தமிழ் செல்வன் வங்கி, அதுதான் ஃபினோ பேமெண்ட் வங்கி அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா நீங்க கேபிள் பண்றீங்கன்னா, நீங்க என்ன கேபிள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் விளம்பரம் போட முடியுமா உங்க கேபிள்ல?
சார் இது முதல் மாதிரி இருந்ததுன்னா அந்த நம்ம விளம்பரப்படுத்தலாம் சார், இதுல பண்ண முடியாது, எல்லாமே வந்து டிஜிட்டல் மயங்க, ஓஹோ சரி சரி சரி, எல்லாமே வந்து டிஜிட்டல் மயம், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது, அதுல வேணா லோக்கல் சேனல் இருக்கு, அதுல வேணா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி சேனல்ல போட்டீங்கன்னா, அதான் இதோ வருகிறார் உங்கள் வீட்டுக்கு 1ஆம் தேதி வருகிறார் தமிழ்ச்செல்வன், உங்களுக்கு அக்கௌண்ட் வேண்டுமா, கரண்ட் பில் கட்ட வேண்டுமா, இல்லை ரீசார்ஜ் செய்ய வேண்டுமா, இல்லை பாஸ்டேக் செய்ய வேண்டுமா, அனைத்தும் ஒரே இடத்தில் உங்கள் இடத்திற்கே தருகிறார் தமிழ் செல்வன், தங்க தமிழ் செல்வன் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை போட்டுட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா கேபிள் காசோட சேர்த்து ஒரு 300 ரூபா சம்பாரிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா, 100 வீட்டுக்கு என்னன்னு கணக்கு போட்டுக்கங்க சாதாரணமாவே. ஓகேங்களா, அதுதான் இப்படிதான் கணக்கு, உழைப்பு இருந்தால் வருமானம் கிடைக்கும். இதுல நான் இப்பவும் சொல்றேன், பினோ எடுத்துட்டு வருமானம் சம்பாதிக்க முடியலன்னு இருக்காங்க, ரெண்டு ஆப்ஷன், பினோ எடுத்துட்டு சம்பாதிக்க முடியலங்கிறவங்க ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளதான் இருப்பாங்க. ஒன்னு, அவங்க ஒரு கைடு பண்ணாத, ஒரு சரியில்லாத, சரியில்லாதன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருப்பாங்க, ஒரு 4-5 ஐடி மட்டும் போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபீல்டே விட்டுட்டு போயிருப்பாங்க. அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருப்பாங்க, ஏனோ தானோ ஐடி போட்டுட்டோம், அதுக்கு மேல அவர் ஒர்க் பண்றா பண்றாரு, பண்ணலாம் போறாரு, பண்ணுனா நமக்கு வருமானம், பண்ணலாம் அவர் போய் போறாரு, நம்ம ஐடி போட்டோமா அதுல ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சுமா, இப்படி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரும் இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கிறவங்க கிட்ட ஐடி வாங்கினவங்கனாலையும் சம்பாதிக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது. ஓகேங்களா, மூணாவது, இதுல வந்து ஐடி எடுத்துட்டு இது எனக்கு கஷ்டமா இருக்குது, இதை நான் போய் எல்லாம் செய்ய முடியாது, மக்கள் நிறைய கேள்வி கேட்கறாங்க, எனக்கு அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது, எனக்கு வந்து நோகாம பணம் வரணும்னு நினைக்கிறவங்களும் இதுல வெற்றி பெற இயலாது. பேசுனீங்க, நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்கன்னா வாய் திறந்து பேசணும், அழுகுற புள்ள தானே பல் குடிக்கும். இதுக்குன்னு நீங்க தனியா போகல, போயிருங்க மீனாட்சி வீட்டுக்கு போயிருக்கீங்க, மீனாட்சியாக்கா கரண்ட் பில் கட்டியாச்சாக்கா, இல்ல கண்ணா அப்படியே கட்டி விட்டு போயிருக்கேன், கையோட காசு வாங்கிட்டே போயிடுப்பான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. விவசாய காசு அண்ணனுக்கு போட்டிருக்காங்களே 2000 மோடி ஐயா போட்டிருக்காருக்கா, எடுத்து கொடுத்துட்டு போயிருவான், எடுத்து கொடுத்துட்டு போக்கண்ணே, அதுக்கு ஒரு 20 ரூபா. ஓகேங்களா, ஓஏபிக்கா, ஆயாவுக்கு ஓஏபிக்கா, அதை எடுத்து கொடுத்துருவோம், அதுவும் எடுத்து கொடுத்துரு, கேஷ் மானியம் அதுவும் எடுத்து கொடுத்துரு. இப்படி பல வகைகள்ல இப்ப நீங்க ஒரு ஃபிங்கர் வைக்கிற மிஷின் கையிலேயே கொண்டு போனீங்கன்னா எல்லா வீடுகள்லயும் தேவையான காசை அங்கேயே எடுத்து கொடுத்துருவோம். இதையெல்லாம் தாண்டி கண்ணே, இப்பதான் ஏடிஎம்க்கு பணம் எடுக்க போலான் இருந்தாங்க கண்ணே, கொஞ்சம் அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போகணும் 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல எல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வருமானம் வந்தாலும், இப்ப மொத்த பணமும் உள்ள வந்துருச்சுன்னா, நீங்க கேட்டீங்க முதல்ல கேட்டீங்க சார் டிடிஎஸ் பிரச்சனை வருமா, இதுல இருந்து உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கே கரண்ட் அக்கௌண்டே இல்லாத ஒரு பெனிஃபிட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க இன்னைக்கு லைனுக்கு போறீங்க, ஒரு 2 லட்ச ரூபா காசு எல்லாம் வெளியே போயிடுச்சு, 2 லட்சமும் பினோ வேலட்ல இருக்குது, சாயந்தரமா எல்என்டி ஃபைனான்ஸ் வராங்க, 2 லட்சத்து காசை எண்ணி வைக்கிறாங்க, வாங்கிக்கிட்டு உள்ள இருக்கிற 2 லட்சத்தை அப்படியே அவங்க சொல்ற நம்பருக்கு பில் அடிக்கிறீங்க, உங்களுக்கு கிடைப்பது 300 ரூபாய் லாபம். ஆக 2 லட்சத்துல ஒரு லாபமும் சம்பாரிச்சிங்க, இதுலயும் 300 ரூபாய் சம்பாரிச்சிங்க, இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட், உங்களுக்குன்னு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க டிடிஎஸ்ஸும் ஃபைல் பண்ண தேவையில்லை. இதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், வயா பைனான்ஸ், ஜனா பைனான்ஸ், சமஸ்தா, இந்த மாதிரி எல்லா பைனான்ஸும் பண்றேன் சார், நீ இறங்கி பண்ணீங்கன்னா உங்க வருமானம் மாதம், இதுக்கு ஒரு தனி ஆளே போட்டுடலாம், அந்த ஆளே உங்களுக்கு இந்த கரெக்டா பணத்தை மட்டும் லோடு பண்ணி பில் அடிச்சு கொடுத்தாங்கன்னா, இதில் வரும் வருமானமே 50,000 ரூபாய் எட்டும், அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துட்டு 40,000 ரூபாய் வருமானம் எட்ட முடியும். உங்களுக்கு கை காசு என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா, காலையிலயே போய் கரூர் வைசா பேங்க்லயோ ஸ்டேட் பேங்க்லயோ 10 லட்ச ரூபாய் பணத்தை போட்டுட்டு பினோ அக்கௌண்ட்ல வேலட்ல லோடு பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஈவினிங் ஆன உடனே வயா பைனான்ஸ், ஜனா பைனான்ஸ், சமஸ்தா இவங்க எல்லாம் பணம் எடுத்துட்டு வருவாங்க உங்ககிட்ட, பணத்தை கொடுத்துட்டு பில் அடிச்சு கொடுங்க சார் அப்படிம்பாங்க, பில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா மகேந்திரா பைனான்ஸ் எல்லாம் 200 ரூபா வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். நோகாம சுமார்ட்டா வேலை எல்லாம் செய்யலாம், அதுவாவது செய்யற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கணும், அந்த ட்ரைனிங் குடுக்கற அளவுக்காவது நீங்க நல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்ந்தெடுக்கணும். இங்க பாருங்க, என்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க சார், ஒருத்தர் வந்து ஐடி போட்டாரு சார், அவர் யாருன்னே தெரியலங்கிறாரு, கேட்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் கொடுத்து ஐடி வாங்கினேன் சார், அவரு பேரே எனக்கு தெரியல சார், நம்பர் மட்டும் இருந்தது அதிகம் விட்டு விட்டேன், இப்ப எப்படி சார் ஒர்க் பண்றதுங்கிறாரு. ஏன்னா இப்ப எங்க இப்போ நான் நீங்க பண்றீங்க, ஒரு டவுட் வருது அக்கௌண்ட் ஓப்பனிங்லயோ அல்லது பணமா கூட பில் அடிக்கும் போது ஏதோ ஒரு பில் ஆகாம போயிடுது, இல்ல பணம் லோடாகவும் போயிடுதுன்னா உடனடியா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏனென்றால் பினோ வங்கிக்கு இதுவரை தமிழ் கஸ்டமர் கேர் வரவில்லை, இந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்கிறது, எங்களுடைய டீம்ல வந்து நாங்க தமிழ் கஸ்டமர் கேர் வச்சிருக்கிறோம்,
ஓகே அக்கா ஓகே எனக்கே போன் அடிக்கலாம், ஏன்னா மேக்சிமம் கம்ப்ளைண்ட் வராது. கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, கஸ்டமர் ஒரு வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாரு, உங்க வேலட்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் போயிடுச்சு, ஆனா கஸ்டமருக்கு பணம் ஏறல, இது யார் தீர்த்து அதான் வைக்கிறது? உடனடியா டிஸ்ட்ரிபியூட்டர் கால் செஞ்ச உடனே மெயில் போட்டு அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அதை கிளியர் செய்ய வேண்டும். ஓகே. ஆமாம் சார், இதுக்கு ஆமாம் நீங்க சார், நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரை தேர்ந்தெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஓகே. அதை தான் நான் சொல்றேன், நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நல்ல நல்லதா தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்ல, நீங்க யாரை வேணாலும் தேர்ந்தெடுங்க, அதான் அது வந்து நான் இது பண்ணல, பட் நல்லவங்களா தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா தேர்ந்தெடுங்க, அவங்கள வந்து கொஞ்சம் சோதனை பண்ணுங்க. ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, அதான் சார். அவங்க பேசும்போது உங்களுக்கு கிட்ட காசு வாங்குறதுலயே குறியா இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியா இது மட்டும் கேட்பாங்க, இது உடனே சார் ஐடி போடலாம் சார், 5000 ரூபா பணம் அனுப்புங்க, இப்படிதான் பேசுவாங்க. ஆனா நீங்க என்கிட்ட ஐடி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களானே தெரியாது, நான் இப்ப எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டோம் சரிங்களா. கண்டிப்பா நீங்க எங்ககிட்ட ஐடி எடுக்காம போயிட்டாலும் ஒரு காலத்துல யோசிச்சு பார்ப்போம் சரிங்களா. அவரு அவரு நல்லா சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாரு, இவர்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணலங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்துட்டு தன்னலம் பார்க்காம டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தால் ஒரு ரீட்டைலர் கண்டிப்பாக மாசம் 30000 சம்பாதிக்க முடியும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே. இப்ப நம்ம இது வந்து எம்எல்எம் கான்செப்ட் கிடையாது, இல்ல சார் இது வந்து லாட்ரி சீட் கிடையாது சார், உங்க உழைப்பை போட்டி போட்டு சம்பாதிக்கிற விஷயம் அது சரிங்களா. ஆமா சார், ஆமா. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஃபினோ வந்து என்ன தருது, சர்வர் கொடுக்குது, கவர்மெண்ட் ஃபினோ வங்கின்னு ஒரு உரிமையை கொடுக்குது சார். நீங்க வந்து தாராளமா உங்க ஆபீஸ்ல ஃபினோ வங்கின்னு போர்டு போட்டு, ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டு, அக்கௌண்ட் நம்பர் போட்டு, கிளை மேலாளர்னு உங்க பேரை போட்டு, உங்க உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு 24x7 சொல்லி போர்டு போட்டுக்கிற சக்தி இதுக்கு இருக்கு சார். ஓகே ஓகே. சரிங்களா, எந்த வங்கியும் பார்த்து உங்க மேல பொறாமப்பட முடியாது சார். இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க ஒரு கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஜீரோ பேலன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதில் ஆதார் சீடிங் டிக் அடிச்சிட்டிங்கன்னா அவங்க அடுத்த மாசம் வாங்கக்கூடிய மானியம், இது வரைக்கும் இந்தியன் பேங்க்ல வாங்கிட்டு இருந்தாலும் 100 நாள் வேலை வாய்ப்பு காசு மானியம் இதெல்லாம் உங்க வங்கிக்கு வந்து விடும் சார். ஓகே ஓகே மத்திய அரசாங்கம் அவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு சார். ஓகே. மத்திய அரசாங்கம்னு சொன்னா கூட நம்மளுக்கு சண்டைக்கு வந்துருவாங்க, ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லிவிடுவோம், ஏன்னா இந்த ஆட்சி அப்படிதான் சொல்லுது, ஒன்றிய அரசாங்கம் சண்டைக்கு வந்துடும் சரிங்களா. நான் வந்து பிஜேபிங்க சார், நான் ஒரு கட்சி ஒரு மெம்பர். நோ ப்ராப்ளம், இல்ல சார் இது நோ ப்ராப்ளம், அது நம்ம ஆட்சியை பத்தி சொல்ல, இல்ல சொல்றேன் நான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்குமேனு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இது வார்த்தையில என்ன சார் இருக்கு, வார்த்தை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தை சொல்றதுனால மட்டும் நமக்கு, வார்த்தை சொல்றதுனால நமக்கு என்ன குறைஞ்சிட போறோம், சொல்லிட்டு போயிருவோமே. இல்ல இல்ல, அது வந்து வார்த்தை பேசுறது வேற, நாம பேசிக்கிறது வேற. அது வந்து அது தப்பு கிடையாது, அது வந்து ஏதோ இவங்களுக்கு அந்த அவங்க சொல்றாங்கல்ல, எதையாவது வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள், மக்களுக்கு நல்லது நல்லது செய்வதை தவிர மீது என்றெல்லாமே நடக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா. அரசியல் நடத்த இல்ல இல்ல, அரசியல் நடத்தணும் ஒரு கான்செப்ட், அதை வச்சுதான் அரசியல் என்ன. ஓகே ஓகே, சில வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்றேன். ஐயா காமராஜர் இருந்தப்போ பல அணைகளை கட்டி வச்சாரு, அந்த அணைகள் வந்து பின்னாடி வந்தவங்க யாருமே ஒரு சொல்லும்படியான ஒரு அணை இது வரைக்குமே கட்டல. இல்ல இல்ல, எனக்கு 30 வயசு ஆச்சுங்க, இது நான் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அணை கட்டின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்க. எனக்கு இவங்க அணை கட்ட மாட்டாங்க சார், அதுல கான்ட்ராக்ட்ல உள்ள எம்எல்ஏவும் எம்பியும் சம்பாதிக்கிறதுக்காக சும்மா போயிட்டு இருக்கிற ஓடையில போய் குறுக்க கட்டுகள்ல ஏத்திட்டு போய் சிமெண்ட் கட்டுறாங்களா ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட்ல ஒண்ணு கட்டி வச்சுட்டு வருவாங்க அவ்வளவுதான், அதை பில் போடுவாங்க, ஒரு 10 லட்சம் பில் போடுவாங்க. இதுதான் நடக்குது இப்போ, தண்ணியே போவாத ஓடைக்கு இவங்க அணை கட்டுவாங்க, தண்ணி 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 போயிட்டு இருக்கிற ஆத்துல கொண்டு போய் காவிரியில கடல்ல கலக்க விட்டுருவாங்க. ஆமா சார். உங்களை நான் இப்ப நிறைய பேர்த்திட்டு சொன்ன விஷயம் உங்ககிட்டயும் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆர்வம், சோ நல்லா கேளுங்க. இப்போ தாமிரபரணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். தாமிரபரணி யாரு வந்து குறுகிய தூரம் தான் போகுது, அது இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில ஸ்டார்ட் ஆகி தூத்துக்குடி கிராஸ் பண்ணி உடனே போய் கடல்ல கலந்துக்கும், குறுக்க திருநெல்வேலி தூத்துக்குடி அவ்வளவுதான். ஆமா சார், ஆமா. இதுல நீங்க வருடத்தில் எத்தனையோ டிஎம்சி தண்ணி போய் கடல்ல கலக்குது, கலக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட நான் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல பாக்குறேன், அப்படியே விவசாயிகள் வந்து நெல் எல்லாம் முழுகி போச்சுன்னு அப்படியே முளைச்சு போய் எடுத்து காட்டுறாரு. ஆமா சார். ஏன் சார் அவ்வளவு தண்ணி அங்க விடுறீங்க, உங்ககிட்ட அணைக்கட்ட காசு இல்லையா? இப்போ
கட்ட வேண்டியதானே சார். ஏன் சார், நம்ம மலையில உருவாவது தண்ணி நம்ம கிட்ட அணை கட்ட மாட்டேங்கிறீங்க, நீங்க அங்க போய் மேகதாதுல கட்டுறதுக்கு போய் சண்டைக்கு போறேன்னு போறீங்க. நம்ம ஆத்து தானே அது, நம்ம யாராவது தடுப்பாங்களா அங்க கட்டினீங்களா? அங்க கட்டுங்க சார், நீங்க ஃபர்ஸ்ட் அதை கட்டுங்க. அதை கட்டி தண்ணி வடக்கமா திருப்பி விட்டீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லா சிவகாசியில எதுக்கு பட்டாசு தயாரிக்கிறான்? தண்ணி இல்லைன்னு தானே தயாரிக்கிறான். ஆமா சார், அதெல்லாம் வந்து வானம் பார்த்த பூமி சார். அதனாலதான் தயாரிக்கிறான். நீங்க பாருங்க சார், நான் முதலமைச்சராக இருந்தால், நான் முதல் காமராஜர் ஐயா சொன்ன மாதிரி பிச்சை எடுத்தாவது 50 கோடி ரூபாய் செலவு செஞ்சு தாமிரபரணி ஆத்த அங்க மேலேயே குறுக்க கட்டி திருநெல்வேலி கட்டி அதிகமா வரக்கூடிய தண்ணிய நேரா ஒரு வாய்க்கா வெட்டிக்கிட்டே வந்து இங்க இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. எங்க நம்ம உசிலம்பட்டி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவோம், மதுரை உசிலம்பட்டி வரைக்கும். அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லா கிழக்குமா அதிகமா போற தண்ணி எல்லாம் அந்த பக்கம் திருப்பி விட்டு விருதுநகர், ராமநாதபுரம், இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் அப்படியே செல்வ செழிப்பாக்கி. நல்லா கேளுங்க, இன்னைக்கு கூட நியூஸ்ல சொல்றான், நம்ம சாப்பிடுற காய்கறியில 75% வெளி மாநிலங்கள்ல இருந்து இறக்குமதி பண்றோம் சார். ஆமா சார், இப்ப எங்களுக்கே பாத்தீங்கன்னா மேல எங்களுக்கு இங்க இருந்தது திம்ப பக்கம் தானுங்க, ஒரு 60-70 கிலோமீட்டர் தான். ஆனா அங்கிருந்துதான் எல்லாமே முக்கால்வாசி வருது கர்நாடகால. நல்லா இருக்குதா சார் இது? நல்லா இருக்குன்னு கேக்குறேன். விவசாயத்தை ஃபுல்லா அழிச்சு விட்டு நீங்க எல்லாம் வீட்டு மனை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபேக்டரியை கட்டி விட்டுட்டு அங்க சேட்டலைட்டை கட்டி விட்டுட்டு அங்க கொள்றீங்க, சுப்பாக்கி சூடு நடத்தி கொள்றீங்க. கேட்டா நாங்க தெரியாம கையெழுத்து போட்டுட்டோம்னு ஒரு கட்சி சொல்லுது, ஒரு கட்சி சொல்லுது, நாங்க டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு கட்சி சொல்லுது. ஒரு சப்போர்ட்டே இல்லாம கட்சிகளா ஆட்சி ஆள்றதுனால நம்ம கஷ்டப்படுற கஷ்டத்துலதான் இருக்கோம் சரிங்களா. இப்ப பாருங்க, நல்லா கேளுங்க, மூன்றாவது அலை வரப்போகுதுன்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறாங்க எல்லாரும். மூன்றாவது அலை எங்க இருந்து சார் வரும்? டெல்டா வைரஸ் எங்க இருந்து வருது? நமக்கு வந்ததுன்னா வெளியில இருந்து தானே வரும். இப்ப இப்ப கம்மியா தான் இருக்குது. நீங்க வெளியில இருந்து வரவங்க, இப்ப கேரளால இருந்து வரவங்க, ஆந்திரா கர்நாடகால இருந்து வரவங்க எல்லாம் நீங்க கண்டிப்பா இன்ஜெக்ஷன் எடுத்துருக்கணும். இல்லனா வந்து உங்களுக்கு கொரோனா இல்லைன்னு வேணாம்பா, கம்பல்சரி இன்ஜெக்ஷன் எடுத்தா மட்டும்தான் நீ தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு ஆர்டர் போட்டுருக்கீங்களா? இல்ல இல்ல, போட்டுதான் எப்படி சார் வரும்? நம்ம பார்டர் வழியா தான் சார். இப்ப நீங்க வீடு வச்சிருக்கீங்க, கதவு திறந்தா தானே சார் உள்ள தேடம் வருவான்? கம்பல்சரி. இல்லனா வானத்துல இருந்து மேல ஓட்ட உடைச்சிட்டு கூட கூச்சிப்படுறான்னு வச்சுக்கீங்க, அப்படின்னா நீங்க பிளைட் தானே வச்சுக்கீங்க. நம்ம ஓட்ட உடைக்கிறதுக்கு வேலை பிளைட் மூலமா தான் வருதுன்னு வச்சுக்கீங்க, பிளைட் எதுக்கு விடுறீங்க? மற்ற மாநிலத்துல எதுக்கு சார் விடணும்? கொரோனா பிரச்சனை முடியற வரைக்கும் மற்ற மாநிலத்துல விடாம இருக்கிறதுல என்ன சார் தப்பாயிட போகுது? தப்பு ஒண்ணும் இல்லை சார். இப்ப தமிழ்நாட்டு மக்கள், நீங்க தமிழ்நாட்டை ஃபுல்லா இப்ப அன்லாக் டவுன் பண்ணி விட்டுருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? நீங்க வந்து வெளிமாநிலத்துல இருந்து யாரையும் உள்ள விடாதீங்க, தமிழ்நாடு சந்தோஷமா இருக்குங்க. நாட்டு இருக்கிற அத்தனை நாடுகளுக்குமே கொரோனா டெல்டா வைரஸ் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வராதுங்க, நீங்க யாரையும் விடாம மட்டும் இருங்க. கப்பல் வழியா யாரும் எந்த பயணியும் வரக்கூடாது, வான் வழியா வரக்கூடாது, எல்லை வழியா உள்ள வரக்கூடாது. பாத்துங்க, 7 கோடி மக்களுக்கும் எப்படிங்க வந்துரும்? எப்படி வரும்? நீங்க அது புரியாம விட்டு விட்டு நீங்க எல்லா வணிகத்தையும் விடுறீங்க. எல்லா பிளைட்டும் போகுது வருது, வட இந்தியாவில 4 பேருக்கு இருந்து அங்க இருந்து ஏறி வராங்க. நீங்க எவ்வளவு பேரை நீங்க கண்காணிக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். முடியாது சார், மக்கள் 6 கோடி பேர் இருக்கிற மக்கள் தொகையில எத்தனை பேர் கண்காணிக்க? அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க, ஒரு ஒருத்தரையும் போய் போய் பார்த்து பார்த்து பிடிச்சி பிடிச்சி நீங்க இங்க வாங்க இங்க வாங்க, நீங்க போய் ஒருத்தர் கொரோனா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவர் 10 பேருக்கு பரவி விட்டுறாரு. ஆமா சார், இதை வருமுன்னு தடுக்கிறத தவிர இதுக்கு பெரிய வழியே கிடையாது. கம்பல்சரி சார், வருமுன்னு தானே ஒரு இது. இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம், தப்பு கிடையாது, இன்ஜெக்ஷன் போடுறது ஒரு பாதுகாப்பான வழி. ஆமா, பட் எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் வர்ற வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும்ல எல்லாரையும். அதனால மற்ற மாநிலத்துல இருந்து மக்கள் இப்ப எல்லாரும் இன்ஜெக்ஷன் போட தயார் சார், ஆனா இன்ஜெக்ஷன் பத்தல. இன்ஜெக்ஷன் இருக்கும் போது வந்து யாரும் போடலீங்க? இல்ல சார், மக்கள் பயந்துக்காதீங்க, மக்களும் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல தயாரிச்சதுனால கொஞ்சம் யோசனை தாங்க, இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இவருக்கு மலையில நினைஞ்சுக்கிட்டு இன்ஜெக்ஷன் போட வந்து நிக்கிறாங்க, ஆனா இன்ஜெக்ஷன் பத்தல. அப்படிங்கும் போது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமே நீங்க இன்ஜெக்ஷன் கொடுத்தா எல்லாரும் 7 கோடி பேருமே போட்டு தயார். எல்லாரும் போட்டுக்கலாம். இப்ப நானே பாருங்க, இன்ஜெக்ஷன் பத்தலங்கிறாங்க, நாம போய் எங்க இன்ஜெக்ஷன் கிடைக்க போகுது? சரி, இன்ஜெக்ஷன் நிறைய வரட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் வந்து எங்க பஞ்சாயத்துல வரும்போது ஃபர்ஸ்ட் ஊசி நான் தான் போட்டேன் சார். சூப்பர், ஸ்டார்டிங்
கோவேக்சின் வரும்போது ஃபர்ஸ்ட் ஊசி நான் தான் போட்டேன். அதுல 42 பேர்த்துக்கு வந்ததுக்கு நாலே பேர் தான் போட்டாங்க சார், வேற ஒருத்தர் போட உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் சார், எல்லாரும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், ஆமா. அதுதான் பாதுகாப்பான விஷயமும் கூட. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமம் ஃபுல்லா கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி